இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. சினிமா சினிமா சார், சினிமாவில் பார்த்தீங்களா, ஒரே பரபரப்பு தான், எல்லாரும் ஒரே குரல். 800 படத்தில் முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது. இத்தனையும் விஜய் சேதுபதி மேலே அத்தனை பேர் அன்புள்ளவர்கள் தான், அவ்வளோ புகழ்ந்தவங்க தான். அவங்களே இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க, ஷேமான் விஜய் சேதுபதின்னு ட்விட்டரு ட்ரெண்டு. அதாவது எனக்கே புரியல. ஸோ நான் கேட்டேன், என்ன படத்தை தெரியாது விஜய் சேதுபதி கேட்டேன், என்ன சார் இதுன்னு. அவர் சொன்னார், நான் என்ன சார் பண்ண முடியும், இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு பேட்டி வரும், இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரியாது. முத்தையா முரளிதரங்கிற கிரிக்கெட் பயோபிக் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுக்கு நான் என் உடல் ரீதியாக மன ரீதியாக பழகணும், பவுலிங்கு நிறைய இருக்குன்னு சொல்லி 2021 தானே அந்த படம் நல்லா பண்ணிக்கலான்னு பிறந்தால் படம் இவ்வளோ பெரிய விஷயமே போச்சு சார். பட் நான் வந்து இதில் அமைதியாக இருக்கேனே தவிர முரளி சைடில் வந்து டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவருடைய வேலை சார். நான் இது சொன்னேன்னு சொல்லலாம், இனிமேல் அரசியல் கருத்து இல்லை, எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம்னு சொல்லலாம், இல்லை அரசியல் தான் முக்கியம் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஸோ முரளிக்கிட்ட பந்தை கொடுத்துருக்கேன் சார். நான் இப்போதைக்கு அமைதியாக இருக்கேன், நிறைய நாள் இருக்குது பார்த்துக்கலான்னு. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் விடுறதா இல்லை, இந்த படம் வரக்கூடாது, இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது, ரெண்டே கண்டிஷன் தான். இல்லை இல்லை, இவ்வளோ எதிர்ப்பு வரும் தெரிஞ்சால் நிச்சயமாக விஜய் சேதுபதி இந்த படத்தை ஒத்துட்டுருக்க மாட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, இவ்வளோ எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவர் இதிலேருந்து விலகிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் வாங்கின அட்வான்ஸ் அவர் செலவிச்சிட்ருப்பார், திருப்பி கொடுக்கணும். அந்த தொகையெல்லாம் இன்றைக்கி விஜய் சேதுபதி உள்ள நிலைமைக்கு ஒரு பெரிய தொகையே இல்லை. அதனால் இந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவர் நடந்துக்கிட்டாருன்னா வந்து அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஆமாம், அவர் வந்து அதே தான் வருவார், கொஞ்சம் லேட்டாக வர்றாரு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடத்தணும்னு அண்ணாத்த செட்டு போட்டாங்க, வலியுமே செட்டு போட்டாங்க, ஆனால் யாராலையும் படப்பிடிப்பை தொடர முடியல. ஆனால் நாம் சொன்னபடி ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு நடத்துறதுன்னா அது விஷால் மட்டும்தான். படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிச்சு ஆனந்த சங்கர் இயக்கத்தில். இந்த மாதம் கடைசியில் ஆர்யா அதில் கலந்துக்கிறாரு. இந்த ஹைதராபாத் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 தான் ஆர்யாக்கான். இதுக்கப்புறம் என்ன சார் ஷூட்டிங்கு, நேராக மலேசியாவான்னு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வினோத்கிட்ட கேட்டேன். இல்லை சார், இதுக்கப்புறம் மெட்ராஸில் 14 இருக்குது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு. அதுக்கப்புறம் 12 வந்து ஊட்டியில், இதுக்கப்புறம் 32 மலேசியாவில் இருக்குது சார். மலேசியாவில் தான் மொத்தம் ஆர்யா ஒர்க்கு, ஆர்யாவும் விஷாலம் சம்மந்தப்பட்ட மொத்த படப்பிடிப்பும் மலேசியாவில் தான் நடக்கிருக்கு. அதோட படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடும்னு. பட் எப்படி சார், மலேசியா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என் நாட்டு பிரஜையாகவே இருந்தாலும் நீ இப்போதைக்கு வராத, வெளியில் அங்கேயிருந்து இங்கே இன்னும் பயிரிய வேலையாக இருந்தாலும் வராதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏர்போர்ட்டில் லாக் பண்ணி அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 மலேசியாவுக்கு போக முடியாது. அவங்க ஒன்றும் டிசம்பரில் போகிறது இல்லையே, அவருடைய ஊட்டி ஷெடியூல் முடியறதுக்கே நிச்சயமாக டிசம்பர் இல்லை ஜனவரி ஆகிடும். பிப்ரவரி இல்லை மார்ச்சில் தான் மலேசியா அவர் பிளான் பண்ணுறாரு, அதுக்குள்ளே நிலைமை சீரடையும் அப்படின்னு தான் அவருடைய எதிர்பார்ப்பாரு. பட் எல்லா படமும் இப்படி 2-4 5 போயிட்டுருக்கு, ஆனால் ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு சார். என்ன பியூட்டின்னா, வரலட்சுமி வந்து இன்றைக்கி கூட எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவங்களே நடிக்கிறாங்க அவங்களே ஏற்கிறாங்கன்னு. அந்த படத்தை தயாரிக்கிறது வந்து நம்ம ராமநாயணனுடைய சன் முரளி. சூப்பர் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ரொம்ப நாளுக்கு பிறகு மறுபடியும் அதே பேனர் அதே மாதிரி எடுக்கிறாங்க. அது ஒரு குயிக்கி ப்ரொடக்ஷன்ஸ் தான், கடகடான் பண்ண போகிறாங்க. வரலட்சுமி ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வரலட்சுமி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஸ்டார் பெண்கள்கிட்டையும் ஒரு லான்ச்சிங்கான ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு கிராண்ட் லான்ச்சிங்கான விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஒரு படத்தினுடைய டப்பிங்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா முக்கியமான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா தெரியும். அவருக்கு துட்டு போயிருக்காது, அதனால் தான் டப்பிங் பேச வந்திருக்க மாட்டான்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக சார், தெரியாதவங்களுக்கு இப்போயே சொல்லிடுறோம், டப்பிங் நடக்கலைன்னா அதுக்கு வந்து பணம் வரலன்னு அர்த்தம். பிகாஸ் அதுக்கப்புறம் நடிகனுக்கு கண்ட்ரோல் கிடையாது அந்த படத்தில். ஜென்ரலாக டேர்ம்ஸும் அப்படி பேசிக்குவாங்க, அதாவது பணம் வந்து டப்பிங் அப்போ கொடுக்குறேன்னா சரிம்பாங்க, அதுதான் அந்த கண்ட்ரோல் பாயிண்ட். கவுண்டமணி பீக்கில் இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பள தொகையில் 10% தான் பெரும்பாலும் பட தயாரிப்பாளர் கொடுப்பாங்க ஷூட்டிங் அப்போ, மிச்சம் 90% டப்பிங் அப்போ தான். அதனால் மொத்த பணத்தையும் வாங்கினா தான் டப்பிங் தியேட்டருக்குள்ளேயே அடி எடுத்து வைப்பார் கவுண்டமணி. இப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் வந்து சந்தானம் படத்தில் நடந்துகிட்ருக்கு. டிக்கினோனா அப்படின்ற படத்தில் இது வரைக்கும் சந்தானம் டப்பிங் பேசலை. சரி, அவருக்கும் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க போல தெரியுது, அதனால தான் டப்பிங் பேச வரலன்னு கேட்டால், மொத்த பணத்தையும் அவருக்கு ரொம்ப நாள் முன்னாடியே செட்டில் பண்ணிட்டாங்களா, அதாவது படப்பிடிப்பு முடிவடையத்துக்கு முன்னாடியே செட்டில் பண்ணிட்டுருக்காங்க, ஆனாலும் டப்பிங் அவர் வரல.
ஒரு நாள் தலைவலி என்றார், ஒரு நாள் மைக்ரேன் என்றார். சார் என்ன விஷயமே புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டாக பேசி முடிச்சிட்டாரு, இன்னும் செகண்டாக பேசி முடிக்கலன்னாங்க. இப்போ நம்ம துருவி 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 விசாரித்ததில் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது வந்து கேட்கறதுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தெரியுது. இப்போ இந்த படம் டப்பிங் முடிச்சிட்டா, ஏற்கனவே சந்தானத்துடைய ரெண்டு படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேசிகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிடுச்சு. ஒன்று அவருடைய நீண்ட நாள் தயாரிப்பில் இருக்க சர்வசுந்தரம், இன்னொன்று சேட்டை கண்ணனுடைய இயக்கத்தில் உள்ள பிஸ்கோத்துன்ற திரைப்படம். ரெண்டு படம் ஓடிடியில் வரப்போகுதுன்னு உறுதியாயிடுச்சு. இப்போ இந்த படத்தை டப்பிங்கை முடிச்சிட்டோம்னா நிச்சயமாக இதையும் ஓடிடி கொண்டு வந்துடுவாங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாராம் சந்தானம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டப்பிங் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். எனக்கு தெரியும், அப்படி விரும்புகிறேன்னு சொல்லாமல் அதை வந்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க சார், இந்த டிக்கிலோனா ப்ரொடியூசர் வந்து ஓடிடியில் வெரி பவர்ஃபுல். ஆமாம், அவருடைய காப்பே ரணசிங்கம் வேறு ஹிட்டு. ஸோ அதனால் அவர் மறுபடியும் போகக்கூடாதுன்னும், ரெண்டாவது அந்த படத்தில் அவர் காமெடி நடந்தால் விட்டுத்துருவோம், எதாவது நடிச்சு போடணுன்ட்டு அவர் கதாநாயகன்னு. அதை விட முக்கியம், இந்த படத்தை போட்டு பார்க்கும்போது ஒரு பத்து பேரோ பாஞ்சு பேரோ பார்க்குறாங்களா, அவங்க சீக்கிரத்து அவ்வளோ நல்லா இருக்கும்போது தியேட்டரில் எப்படி இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சந்தானம் முடிவு எடுத்துட்டாரு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு, அவர் இன்னும் வாய் திறந்து சொல்லலை, யூனிட்லேயும் சொல்லலை, பட் எனக்கு தெரிஞ்சு சந்தானத்தோட மனசு தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்றதாக தான் இருக்கும். இல்லை, அந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். இந்த ப்ரொடியூசர் ராஜேஷ் அவருடைய நண்பர் ஒரு பத்து பேரோடு சேர்ந்து அந்த படத்தை பார்த்துருக்காரு. மொத்த தியேட்டரும் அப்படியே அதிர்ந்துருக்கு, குலுங்கி குலுங்கி சிரிச்சிருக்காங்க எல்லோரும். அதனால் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் உள்ள படத்தை வந்து மொத்த தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு சந்தானம். அதன் காரணமாக தான் இந்த படத்தினுடைய டப்பிங்கை தள்ளிக்கிட்டே இருக்காருன்றது இன்னொரு இன்சைட் இன்ஃபர்மேஷன். சார், இந்த கொரோனா பீரியடில் வந்து வீட்டை விட்டே வராத ஆர்டிஸ்ட்டில் முக்கியமான ஆள் வந்து பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம், அவர் வந்து ஒரே ஒரு அசோசியேட் டைரக்டர் மேரேஜுக்கு விழுப்புரத்துக்கு போயிட்டு வந்தார். ஆனால் அவரை பற்றி பிஜேபியில் ஜாயின் பண்ணுறான்றாங்க, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, இப்படி இருக்குன்ட்டு ஒரு நாள் ஃபோனை போட்டேன். என்ன சார் அப்படின்னு அவர் சொன்னார், இந்த ஒத்த செருப்பு படமே இன்னும் வந்து அத்தனை பாராட்டுகளும் அத்தனை விஷயமும் வருது, என் மைண்டு ஃபுல்லாக அடுத்த படம் வேறு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எதையுமே நான் கன்சிடர் பண்ணலன்னா, அடுத்த படம் என்ன சார் அப்படின்னு அதை அனௌன்ஸ் பண்ணேன் சார் 27. ஸோ அந்த படத்தில் சிறப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒருவர் நடித்து 100 ஷாட்டில் எடுத்த படம் ஒத்த செருப்பு. இப்போ ஒரே ஷாட்டில் 100 பேர் நடிக்க போகிறாங்க, அதுதான் 27. ஸோ அதுக்கு அவர் மட்டும் ரிஹர்சல் பண்ணால் போகிறோம். இது கிட்டத்தட்ட எல்லாருமே 100 பேருக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சேர்ந்து 35 நாள் ரிஹர்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது. படத்தில் 10 நிமிஷம் வர்ற ஆர்டிஸ்ட்டு 20 நாள் டேட் கொடுக்கணும், ஏன்னா ரிஹர்சலுக்கு வரத்துக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த படத்துக்கான கேமராமேன் தானே முக்கியம். ஸோ அப்படி ரவிவர்மன் ட்ரை பண்ணார், இன்னும் 2-3 பேர் ட்ரை பண்ணி இப்போ கடைசியாக ரவிகே சந்திரனுடைய பையன்கிட்ட வந்து லேண்ட் ஆயிருக்கு. அந்த கேமராமேன் பேர் சந்தான கிருஷ்ணன். இதில் டைரக்டர் என்ன தான் பிளான் பண்ணாலும், நடிகர்கள் என்ன தான் சூப்பராக நடித்தாலும், மிகப்பெரிய டாஸ்க்குன்னா அது இந்த கேமராமேன் தான். ஏறக்குறைய 1 hour and 50 minutes அவர் கேமராவை சுமந்துட்டு மொத்த ஷூட்டிங் நடத்தி ஆகணும். அப்படின்னா அவருக்கு தான் அதிகமான ரிஹர்சல் தேவைப்படும் நினைக்கிறது. இல்லை, கண்டிப்பாக எந்த படத்துலையுமே சார் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், கேமராமேனோட உழைப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சாங் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுத்துருவார், ஃபைட் எடுக்கும்போது மாஸ்டர் கொடுத்து ரெஸ்ட் எடுத்துருவார், நடிகர்கள் அவங்களுக்கு சீன் இல்லாத மாதிரி நடிப்பாங்க. ஆனால் இவங்க தான் அந்த 120 நிமிஷத்துக்கு அத்தனை டேக்கிலையும் உழைக்கிறது எனக்கு தெரிஞ்சு கேமராமேன். அதுவே கஷ்டம்னா இது ஒரே ஷாட்டு கண்டினியூஸானால் எவ்வளோ பெரிய கஷ்டம். இது என்ன ஜானர் படம்னு கேட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன். த்ரில்லர் ஜானர் தான் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தியும் சொன்னார், அவர் பிஜேபியில் சேரப்போறான்னு ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டுருக்குல்ல, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு நியூஸ் என்னென்னா, டி ராஜேந்தர் அணியில் பொருளாளராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டியிட போகிறாருன்னு வேற ஒரு நியூஸ் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டேன், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், டீராஜேந்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் பொருளாளராக வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு என்கிட்ட சொன்னார். சார் ஒரு தரம் பொறுப்பில் இருந்ததே எனக்கு போதும், அப்போவே நான் ஒன்றும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக எதுவும் பண்ணல, என்னால் பண்ண முடியல, அதனால் தயவு செய்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் இந்த முறை பதவிக்கு வர தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு பார்த்திபன். ஏன்னா பார்த்திபன் போன்ற கிரியேட்டர்கள் வந்து எழுதுறது இது மாதிரி விஷயத்தில் வந்து கவனத்தத்தில் தானே வந்து புத்திசாலித்தனம். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான வேலையை இன்னொருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தேசிங்கு பெரியசாமி. ரஜினிகாந்த் சொன்னார்ல, நீங்கள் எனக்காக ஒரு கதை எழுதுங்கன்னு, அந்த வேலையை ஏறக்குறைய செஞ்சு முடிச்சிட்டார். அவர் அடுத்த வாரம் சென்னைக்கு வர இருக்கார். வந்த உடனே ரஜினிகாந்த் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, நம்ம அவர் சொன்னதுக்கேற்ற ஒரு கதையை தயார் பண்ணிட்டோம் சார், கதையை சொல்லிடுவோம் அவருக்கு, அப்புறம் முடிவு வந்து சாருது அப்படின்னாரு தேசிங் பொயிசாமி கிட்ட. நான் சொன்னேன், இப்போ ரஜினிகாந்த் நேராக சந்தித்து உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஜூம்லையாவது அவருக்கு இந்த கதையை சொல்லிடுங்க, சொல்ல முடியாது உங்கள் லக்கு கதை அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ட்ரிபிள் ப்ரொமோஷன் அப்படி ஆகிடுவீங்க ஆள் அப்படி சினிமாவில் அப்படின்னு. இல்லை அவருக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது சார், முன்னாடியாவது ஒரு மாதிரி இப்படியா அப்படியான்னு இருந்தது, இப்போ வந்து அண்ணாத்த முடிஞ்ச எலெக்ஷன் வந்துடும். ஸோ எலெக்ஷன் அவர் ஜெயிச்சா நிற்கிறாரோ நிற்கிறாரோ, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கும்.
ஸோ அவருக்கு கரெக்ட் டைம் இதுன்னு நினைக்கிறேன். இனி சென்ற சினிமா சினிமா நிகழ்ச்சியுடைய புகைப்பட போட்டியினுடைய முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நட்சத்திரங்கள் ராஜசுலோசனா, எம்என் ராஜம், விஜயகுமாரி, சரோஜா தேவி, ராஜஸ்ரீ, சாரதா மற்றும் மனோரமா. இந்த விடையை பலர் சரியாக ஊகிச்சு எழுதி அனுப்பிச்சிருந்தாலும் முதல்ல இந்த விடையை சரியாக ஊகித்து எழுதிய மூவர் ரவிசங்கர் ஃப்ரம் ஹைதராபாத், நலவேந்தன் தேவேந்திரன் ஃப்ரம் மலேசியா. இனி இந்த சினிமா சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்பட போட்டிக்கு வருவோம். இந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற நட்சத்திரங்கள் யார் யாருன்னு கண்டுபிடிச்சது. அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.